வணக்கம். பேங்க் நிஃப்டி 1 மினிட் சார்ட் February 6. இப்போ ஒரு 10 o'clock மார்க்கெட். ஸோ இந்த டயத்தில் நமக்கு ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைட் பிரேக் அவுட் ஆகிட்டு செல் கால் வந்திருக்கு. செல் கால் அப்படின்றனால ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு செல் அட் 41,562 வந்திருக்கு. இந்த சார்ட்டில் உங்களுக்கு டெய்லி பேசிஸில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு வரும். ஸோ இது வந்து ட்ரெண்டோட மார்க்கெட்னுடைய மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கோம். மார்க்கெட் மேலே போனால் பை கால் ஆகும், அதே இப்போ கீழே இறங்குச்சு உடனே நமக்கு டவுன் சைட் பிரேக் அவுட்னு சொல்லிட்டு செல் கால். அப்படியே அந்த மார்க்கெட்டோட மூமெண்ட்டோடே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த சார்ட் வந்து போகும். ஸோ ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுதுன்னு கூட சொல்லலாம். மார்க்கெட் ஏதாச்சும் ஒரு சைடு நல்லா பிக்கப் ஆச்சு அப்படின்னா நமக்கு கிடைக்கிற கால் ரொம்ப சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகும். இப்போதைக்கு நமக்கு ஒரு செல் கால் ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் வந்து இப்போ என்ட்ரி எங்கே எடுக்கிறது அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஷன் இருக்கும். இப்போ மார்க்கெட் இறங்குதுன்னு தெரிஞ்சாலும் இங்கே என்ட்ரி எடுக்கலாமா வேணாமான்ற மாதிரி டவுட் இருக்கும். ஸோ என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா அந்த சார்ட் ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட் கிளியராக அந்த ரெட் கலர் கேண்டில்ருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒயிட் கலர் லைன் இருக்குல்ல, அந்த என்ட்ரி பாயிண்ட் லைன். கீழே இருக்க ரெண்டு லைன் வந்து டார்கெட் லைன், அதே சமயத்தில் மேலே இருக்க லைன் வந்து ஸ்டாப்லாஸ் லைன். டெய்லி லைவ் மார்க்கெட்டில் அந்த கேண்டிலோடே வந்துட்டு கேண்டில் எந்த சைட் போதோ அந்த மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே கால்ஸ் வந்து இதே மாதிரியே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இன்றைக்கி 41,562 நமக்கு ஒரு 10:20 அப்புறம் செல் கால் வந்திருக்கு. ஃபஸ்ட் டாரட் வந்து ஒரு 100 பாயிண்ட்டுக்கு மேலே 103 பாயிண்ட் இருக்குது. ஸோ செகண்ட் டாரட் 200. நமக்கு இப்போதைக்கு ஃபஸ்ட் டாரட் எப்படி பிரேக் அவுட் பண்ணுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். 41,500. ஸோ இந்த ரேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 டைம்ஸ் வந்து மார்க்கெட் இறங்கையில் இந்த ரேஞ்சை தொட்டுட்டு ரிவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ தான் நமக்கு 41,500 ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணி டவுன் சைடு இறங்குச்சு. அப்படி இறங்கினால நமக்கு இந்த செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ் ஆஃப் ட்ரேடிங்கில் டார்கெட் 1 ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் வந்து நிஃப்டி 1 மினிட் சார்ட். நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது ஃப்ரைடே அப்போ பார்த்தீங்கன்னா 3:30 கரெக்டாக செல் கால் ஜென்ரேட் ஆயிருக்கு. ஆக்சுவலி அப்போ செல் கால் வந்துட்டதுனால நமக்கு இன்றைக்கி கால் எதுவுமே இப்போ வரைக்கும் ஜென்ரேட் ஆகலை. அப்படியே அந்த ட்ரெண்டிலே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இறங்கிக்கிட்டே தான் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு டூல் வேணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.